பயிற்சி 2.9ல ஃபர்ஸ்ட் ரெண்டு சம் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + 60. ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். அப்போ இதுக்கு ஃபார்முலா நமக்கு என்னது, என் இன்ட்டு என் பிளஸ் 1/2. ஸோ என்னோட மதிப்பு 60. இப்போ 60 × 60 + 1/2 = 60 × 61/2. செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 30. ஸோ 30 × 61 மல்டிப்ளை பண்ணோன்னா 3 18 0. ஸோ 1830. 1 + 2 + 3 + இதோடைய கூடுதலான மதிப்பு நமக்கு எவ்வளவோ 1830. செகண்ட் ஒன், 3 + 6 + 9 + 96. ஸோ இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா நம்ம இயல் எண்ணாக மாற்றணும். ஸோ இயல் எண்ணாக மாற்றுறதுக்கு 6 எப்படி பிரிக்கலாம், 2 பிரிக்கலாம், 9 3 9 பிரிக்கலாம். ஸோ அதே மாதிரி 96 நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஸோ 3 × 31 = 3 × 32. ஸோ எல்லாத்துலேயுமே 3 காமனாக இருக்குது. 3 பொதுவாக எடுத்துட்டோன்னா, ஸோ இங்கே 3 எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும், 1. இங்கே நம்ம 3 எடுத்துட்டோம், 2. ஸோ 3 + 32. இப்போ நமக்கு இயல் எண்களின் கூடுதல் அந்த இதில் கிடச்சிருச்சா. அப்போ 3 × n × n + 1/2. ஸோ n = 32. ஸோ 3 32 × 33/2. ஏன்னா 32 + 1. ஸோ இதை தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 16 × 33 = ஸோ 3 × 16 × 33. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 528. ஸோ தேர்ட் ஒன், 51 + 52 + 53 + 92. ஸோ இதை இயல் எண்களின் படி நம்ம என்ன செய்யணும், பிரிக்கணும். இப்போ 1 - 92 மைனஸ், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 - 50. ஸோ n × n + 1/2 மைனஸ் n × n + 1/2. ஸோ இதில் என்னோட மதிப்பு 92, இதில் என்னோட மதிப்பு 50 = 92 × 93/2 மைனஸ் 50 × 51/2. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ செகண்ட் டேபிளால் பண்ணால் 25, செகண்ட் டேபிளால் பண்ணால் 8 12 = 46 × 93 மைனஸ் 25 × 51. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4278 மைனஸ் 1275. ஸோ அதை மைனஸ் பண்ணோடனா நமக்கு 3003. ஃபோர்த் ஒன், 1 + 4 + 9 + 16 + 225. ஸோ இதை வந்து நம்ம ஒற்றைப்படை எண்ணும் கிடையாது, கியூபாகவும் மாற்ற முடியாது. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோம், 3 ஸ்கொயர். இதை வந்து நம்ம இப்போ வர்க்கமாக எடுக்கலாம். அதாவது 1 ² + 2 ² + 3 ² + 4 ² + ஸோ 25 நம்ம வந்து 15 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். இப்போ இது வந்து இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலாகுது. அப்போ இதுக்குரிய ஃபார்முலா நமக்கு என்னது, n × n + 1 2n + 1/6. ஸோ இங்கே என்னோட மதிப்பு 15 = 15 × ஃபார்முலாலே அப்ளை பண்ணிடுறேன். 15 + 1, ஸோ 2 × 15 + 1/6 = 15 × 16 + 16 × ஸோ 15 × 2 = 30, 31/6. ஸோ இதை செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணால் 8. ஸோ தேர்ட் டேபிளால் பண்ணால் 5 = 40 × 31. ஸோ 4 12 1240. அடுத்து ஃபிஃப்த் சம், 6 ² + 7 ² + 8 ² + 21 ஸ்கொயர். ஸோ ஏற்கனவே வர்க்கமாக தான் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்பர் கண்டினியூஸ்னாக இருக்குது நமக்கு, 6 7 8. ஸோ அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், இயல் எண்களாக மாற்றணும். 1 ² + 2 ² + 3 ² + 21 ஸ்கொயர் மைனஸ் 1 ² + 2 ² + 3 ² + ஸோ அங்கே 6 ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன, 5 ஸ்கொயர் வரைக்கும் போடணும். ஸோ இதே மாதிரி எடுத்துக்காட்டு சம் பார்த்துருக்கோம், என்ன செய்யணும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா 6 - 20 வரைக்கும் இருக்க கூடுதலுடைய மதிப்பு நமக்கு கிடைச்சிடும். ஸோ n × n + 1 2n + 1/6.
minus n into n plus 1, 2n plus 1 by 6. So, இங்க என்னோட மதிப்பு 21, இதில் என்னோட மதிப்பு 5. Equal to 21 into 22. So, நான் straight away formula apply பண்ணி போட்டுக்கிறேன். Into 21 2, 42. So, 42 plus 1, 43. Minus 5 into 6 into 11 by 6. So, 6, 6 cancel ஆயிரும். Second table அல்ல பண்ணா 11, third table அல்ல பண்ணா 7. So, 77 into 43 minus 55. 3311 minus 55. இது minus பண்ணோம்னா 6, 5, 2, 3. Next is 6th sum. So, 10 cube plus 11 cube plus 12 cube plus 20 cube. So, இதை நாம் என்ன செய்யணும்? 7 எண்களாக பிரிக்கணும். 1 cube plus 2 cube plus 3 cube plus 20 cube minus 1 cube plus 2 cube plus 3 cube plus 9 cube. So, cube நான் நம்ம் பார்மலா என்னது? n into n plus 1 by 2 the whole squared minus n into n plus 1 by 2 the whole squared. So, இங்க என்னோட மதிப்பு 20, இதில் என்னோட மதிப்பு 9. So, இது அப்ப்பலை பண்ணோனா, 20 into 21 by 2 the whole squared minus 9 into 10 by 2 the whole squared. So, 10 எப்படி வந்துச்சு நான் nல அப்ப்பலை பண்ணிரும். 9 plus 1 equal to 10. நான் வந்து straight away போட்டுக்கே. Equal to, so cancel பண்ணோனா, 10, 5. So, 210 the whole squared minus 45 the whole squared. So, 21, 21 நா, 441, 2 0 சேத்துக்கொண்டும். So, அடுத்து பத்திங்க நா, 45 இந்த 45, 225. So, இது நம்ம minus பண்ணோனா, So, first sumல, the last sum. 1 plus 3 plus 5 plus 71. So, இது வந்து, ஒற்றையல் எண்கள். இந்த ஒற்றையல் எண்கள் வந்து, இது பத்தைக்கினா, 71 உருப்புகள் வரை, அப்படின் குடுத்திருந்தா, இது நாம் என்ன வேலி எடுத்துக்கலாம். ஆனா, sumல என்ன செய்யல் நமக்கப் பிடி குடுக்கல. So, இது வந்து 2n minus 1. இப்பு நாம் என்ன பண்ணும் n கண்டுபிடிக்கின So, L கடைசி உருப்பு 71, D equal to 2, A முதல் உருப்பு 1. So, N equal to 71 minus 1 by 2 plus 1 equal to 70 by 2 plus 1. So, cancel பண்ணோனா 35. 35 plus 1, 36. So, N equal to 36. இப்பா நமக்கு வந்து இது 1 plus 3 plus 5 plus 36 உருப்புகள் வரை. இப்பே, என்னோட வேலியும் 36, இதுக்கு பார்மலா நமக்கு என்னது n squared. So, 36 the whole squared. So, 36, 36, 5296. Second sum, 1 plus 2 plus 3 plus k equal to 325. So, இதன் மதிப்பு குட்டிருக்காங்க. அடுத்து, 1 cube plus, 2 cube plus, 3 cube plus, k cube இன் மதிப்பு என்ன? இது பத்திங்கனா நமக்கு ஒரு இயல் எண்கள் கூடுதல் படி இருக்கு. இதுக்குரிய பார்மலா நமக்கு என்னது n into n plus 1 by 2. இதுவுடை மதிப்புதான் 325. இங்க பத்திங்கனா நமக்கு k குடுத்திருக்காங்க. நாம் நார்மலா இப்போமே nதான் வச்சு பார்த்திருக்கும். அப்பு என்ன பண்ணும் பார்மலா வாதுக்கேத்தம் மாறி நம் என்ன செய்து பண்ணிக்கினும். K ஒரு மதிப்போடைய இது நாம் mention பண்டுக்குத்தான் N, K, B, C, so எதுனால் நாம் letters கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கனா, cube, so cube ஒடு formula, K into K plus 1 by 2, the whole squared. So இப்பு இது என்ன கேட்டுக்காங்க? நமக்கு ஏற்கனே தெரியும் பார்த்தீங்கனா, K into K plus 1 by 2 ஒடு மதிப்பு 325. So இது எடுத்து நாம் இதில் apply பண்ணலாமா, ஏனா So, இது நம்ம squared பண்ணா என்ன வரும்? So, இது நம்ம squared பண்ணா இதான் இதுடை மதிப்பு.